பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அருவி அருவி அருவி, ரொம்ப நல்ல பேருமா. நீங்க என் குழந்தைக்கு வச்ச இந்த பேரை நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோமா. அருவிங்கிறது சாதாரண பேர் இல்ல, அன்பு அழகு அறிவு அத்தனையுமே நிறைஞ்சிருக்கிற ஒரு பேரு. இந்த பேரை தாங்கி இருக்கிற உன் குழந்தை கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவா. ரொம்ப நன்றிமா. வரேன் டாக்டர். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ டாக்டர். அம்மா, நீங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. ஆமா சைலஜா, நான் என் பொண்ணை பார்த்ததுல இருந்து ரொம்பவே மாறிட்டேன். அவ குழந்தையா இருக்கும்போது அவளுக்குன்னு நான் எதுவுமே செய்யல. அதான் பிறந்த குழந்தைங்க சிலருக்கு இப்படி கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுறேன். நான் இப்படி செய்யறதால என் பொண்ணு சீக்கிரமே என்கிட்ட வந்து சேர்ந்துருவான்னு நம்புறேன். உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீங்க உங்க பொண்ணோட சேருவீங்கம்மா. சரி வா. என்ன சொல்றீங்க நீங்க? என் பேரை குழந்தைக்கு வச்சாங்களா? யாருன்னா நீங்க அவங்களை பாத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவங்களை பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு என்னமோ அருவின்னு பேர் வச்சதும் உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. நர்ஸ் சொல்றதை பார்த்தா ஒருவேளை சங்கரி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாளோ. அருவி சங்கரியை பார்த்தா சந்தேகம் வந்துருமே. அருவி அதை விடுமா. யாரோ ஒருத்தர் அருவின்னு உன் பேரை வச்சிருந்துருப்பாங்க. அருவின்னு பேரை வச்சா அது நம்மளை நினைச்சுதான் வச்சிருப்பாங்கன்னு நம்ம எப்படிமா நினைக்க முடியும்? வாமா, டைம் ஆச்சு, போலாம். இல்லப்பா, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சிஸ்டர், இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க இப்பதான் கிளம்பி போனாங்க. வெளியில போனா பாக்கலாம். ஓ அப்படியா, அப்ப இருங்க. அருவி கிளம்பி போயிட்டாங்களோ. அப்பா, அருவி அது யாருக்கு தெரிஞ்சதாமா? இல்லப்பா, வெளியில யாருமே இல்ல, போயிருப்பாங்க நினைக்கிறேன். அருவி நீ கவலைப்படாதம்மா. நீ நினைக்கிற மாதிரி யாராவது உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னா அது தெரியாம போகாதம்மா. எனக்கு என்னமோ
என் அம்மா என்ன தேடிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. அருவி, அப்படி உங்க அம்மா உன்னை தேடுறாங்கன்னா கண்டிப்பா உன் முன்னாடி வராம போக மாட்டாங்க. நீயே ஒரு கற்பனை வளர்த்துக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுமையாரு. சரிங்கப்பா, நான் தான் ஏதோ ஆர்வத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கிறனோ என்னவோ. சரி, இனி இதை பத்தி யோசிக்க வேண்டாம். சரி, நம்ம கிளம்பலாம். வா, தேங்க்யூங்க. ஓகே சார். நாராயணமூர்த்தி, நாராயணமூர்த்தி, வெளியில வா. எங்க இருக்க? வெளிய வாங்கன்னு சொல்றல்ல. அருவி, அருவி, நீயா? எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? ஏன் அப்படி பதறீங்க? உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. சும்மா உங்க வீட்டுக்காரரை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அவரை வர சொல்லுங்க. அவர் உள்ள தூங்கிட்டு இருக்காரு, இப்ப அவரை பார்க்க முடியாது. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. வர சொல்ல போறீங்களா இல்லையா? அவர் இங்க வந்து ஆகணும். சிம்பகம், என்ன ஒரே சத்தம்? யார் இது? என்ன இதான் உன் புருஷன் தூங்குற லட்சணமா? வீட்டுக்கு ஓடி வந்துட்டா எங்களுக்கு தெரியாதா? ஏ அருவி, என்ன ஒரு மாதிரியா பேசுற? இங்க எதுக்காக வந்த அத சொல்லு முதல்ல. உன் புருஷன சில கேள்விகள் கேட்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன அருவி, மரியாதை ரொம்ப குறையுது. பெரியவங்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? இத்தனை நாளா உன்னை பெரியவர்னு நம்பி மரியாதையா தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நீ பெரிய கிரிமினல்னு நேராவே பாத்துட்டேனே. அப்புறம் எதுக்கு உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? இத பாரு, நான் வெளிப்படையாவே கேக்குறேன், எதுக்காக என் அப்பாவை கொலை பண்றதுக்கு வந்த? ஏ அருவி, எங்க வந்து என்ன பேசுற? அவரு எதுக்கு உங்க அப்பாவை கொல்ல வரணும்? அவர் காலையில இருந்து வீட்டுலதான் இருக்காரு. அவர் மேல எதுக்கு பழி சுமத்துற? அந்த சிவசங்கரியோட சேர்ந்துகிட்டு நீயும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கியா? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா இப்பவே சரஸ்வதியும் சிவகுமாரியும் கூப்பிட்டு உன்னை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கும். இத பாரு, நீ தேவையில்லாம பேசாத. நான் இந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ.